வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க குருவே துணை. மா கோலமாய் விளைந்த மதி விருந்து. நீ யார் என கேட்டால் விழிக்கிறாய், நிச்சயப்படுத்துகிறாய் கடவுள் நிலையதனை. வாயால் வரும் சப்தம் எங்குளது எவ்வளவு வகை அறிந்தால் அங்கே வாதிய நீதிபதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1956 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 29 நாள் 13/1/1956 அன்று தெளிந்த முடிவு என்ற தலைப்பில் பாடியுள்ள பாடல். தெளிந்த முடிவு. நீ யார் எனக் கேட்டால் விழிக்கிறாய், நிச்சயப்படுத்துகிறாய் கடவுள் நிலையதனை. வாயால் வரும் சப்தம் எங்குள்ளது எவ்வளவு வகையறிந்தால் அங்கே வாதியே நீதிபதி என்று பாடியிருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். இன்றைய பாடலில் மனிதன் தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தையே வலியுறுத்தியுள்ளார்கள். நம்மை நோக்கி யாராவது நீங்கள் யார் அப்படி என்று வினவும் பொழுது நம் பெயரும் தகப்பனார் பெயரும் ஊரும் இப்படி கூறிக்கொண்டு சென்று கொண்டிருப்போம். ஆனால் ஒரு நிலையில் நான் யார் என்ற கேள்வி விடை தெரியாமல் விழிக்கிறோம். ஆனால் நம்மிடமே கடவுள் யார், கடவுள் எது என்று கேள்வி வைக்கப்படும் பொழுது நாம் கடவுள் என்பது இது என்று பல்வேறு பெயர்களையும் பல்வேறு வடிவங்களையும் பல்வேறு நிலைகளையும் அவரவர் வணங்கும் வழக்கத்திற்கு ஏற்பவும் நம்பும் வழக்கத்தையும் கூறுவோம், அதனை நிச்சயம் படுத்துவோம். பல்வேறு அனுபவங்களை கூறி கடவுள் நிலையதனை நாம் வணங்கும் பழக்கமாக வழங்கி கொண்டிருக்கும் கடவுள் நிலையதனை சான்றுடன் விளக்கி நிச்சயப்படுத்துவோம். ஆனால் நான் யார் என்பதை மனிதன் தன் அகம் நோக்கி உள்நோக்கி சிந்திக்கும் வகை தெரிந்து அறிந்து கொண்டால் நான் யார் என்பதற்கு அவனே நீதிபதியாகி விடையை கூற முடியும் என்கிறார். நான் யார் எனக் கேட்டால் விழிக்கிறாய், மனிதன் பதில் தெரியாமல் விழிக்கிறான். நிச்சயப்படுத்துகிறாய் கடவுள் நிலையதனை. ஆனால் நான் என்ன உருவத்தை என்ன வடிவத்தில் என்ன நிலையில் வணங்குகிறேனோ அந்த கடவுள் நிலையை என்னுடைய பல்வேறு அனுபவங்களை வைத்து முன்னோர்கள் கூறிய பல்வேறு நிகழ்வுகளை வைத்து இந்த கடவுள் நிலை என்று அதை நாம் சான்றுடன் விளக்கி இதுதான் கடவுள் என்று நாம் நிச்சயப்படுத்துகிறோம். கடவுள் என்பதை நாம் உள்நோக்கி நான் யார் என்ற கேள்வியுடன் ஆய்ந்து அறிந்து கொண்டால் அதற்கு ஒரு உதாரணம் கூறுகிறார்கள். வாயால் வரும் சத்தம், நாம் பேசும் பொழுது ஏற்படுகிற உண்டாகிற அந்த ஒலி எங்குள்ளது? நம்ம பேசும் பொழுது மட்டும்தான் அந்த ஒலி வெளிப்படுகிறது, பிறரால் கேட்க முடிகிறது. அப்போது நம்ம பேசாமல் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஒலி எங்கு உள்ளது? பிறகு எவ்வளவு என்று, எவ்வளவு ஒலி, அந்த அவ்வளவு ஒலியும் எங்குள்ளது?
இந்த கேள்வியை கேட்கும் பொழுது தெளிந்த அறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்து நம்மை நாமே இந்த கேள்வி எங்கிருந்து அந்த ஒளி நமக்குள் வருகிறது, எவ்வளவு ஒளி நம்முள் உள்ளே அடைந்திருக்கிறது என்பதை ஆய்ந்து அறியும் பொழுது இந்த வாதமாக நீ யார் நான் யார் என்று கேள்வியை கேட்கும் வாதியே அந்த ஆய்ந்து அறிந்து உணரும் பொழுது நான் யார் என்று பதிலை கூறும் நீதிபதியாகி விடுவான் என்று கூறுகிறார்கள். ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதிலெழுந்த ஜீவனெல்லாம் அலை போல் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆதிநிலை என்கிற இந்த சுத்த வெளி கடல் போல இருக்கிறது என்று உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். கடல் போல ஆதிநிலை என்ற சுத்தவெளி இருக்கிறது என்றால் அந்த கடலில் எழுகின்ற அலைகள் எல்லாம் பல்வேறு ஜீவ இனங்களாக நாம் ஒப்புமைப்படுத்தி கொள்வோம். அலைகள் போல ஜீவ இனங்கள் பேதமுடன் அலைகளவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு. இந்த கடலில் அலைகள் வெவ்வேறு அலைகள், சிறிய அலைகள் வரும், மேலெழுந்து வரும், உள்ளுக்குள்ளேயே அலைகள் வந்து போகும், வெளியில் நீண்டு போய் வரும், இப்படி பல்வேறு பேதமுடன் அலைகள் இருந்தாலும் அந்த அலைகள் கடலை விட்டு பிரியாது. அதே போலத்தான் இந்த கடவுள் நிலை என்ற சுத்த வழியில் பல்வேறு வகையான கோடான கோடி ஜீவ இனங்கள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக தனித்தன்மையுடன் செயல்பட்டாலும் அவை ஆதி நிலையாகிய வெட்ட வெளியில் இருந்த வெட்ட வெளியை விட்டு பிரியாது, அதாவது கடவுள் நிலையை விட்டு பிரியாது. கடல் ஒன்றேனும் வாதமிடும் பல கோடி அலைகளோடும் வழுவாது நிறைந்து நின்று முடிவில் தன்னுள் நீதமுடன் ஐக்கியங்கொள் தன்மை போல. கடல் என்பது ஒன்று தான் இல்லையா? கடல் என்பது பெரியதாக இருக்கக்கூடிய ஒன்று. அதில் பல கோடி அலைகள் வாதமிடும் சப்தமிட்டு கொண்டு இந்த அலைகள் ஒவ்வொன்றும் எழுந்து அமிழ்ந்தாலும் பல கோடி அலைகள் அதில் கொண்டாலும் கடல் என்பது ஒன்று தான். அதை போலத்தான் பல கோடி ஜீவ இனங்கள் பல்வேறு தோற்றப் பொருட்கள், பல்வேறு இயல்புகளை கூடிய தோற்றப் பொருட்கள், பல்வேறு குணங்களை கூடிய உயிரினங்கள் இருந்தாலும் ஆதிநிலை என்பது கடல் போல் ஒன்று, மற்றவை எல்லாம் கடலிலே இருக்கும் அலை போல. அப்படி இருந்தாலும் இந்த கடல் அத்துணை கோடி அலைகளையும் வழுவாது நின்று தன்னுள் ஐக்கியப்படுத்தி வைத்து கொண்டிருப்பது போல இந்த ஆதிநிலை என்ற கடவுள் நிலை பல்வேறு உயிரினங்களையும் தோற்றப் பொருட்களையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது. நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும், இந்த அலை எப்படி நிலையற்றதோ போயிட்டு போயிட்டு கடலுக்குள்ளே வந்துடும், இதே அலை தான் நில வரும் கரையோரம் வரும் திருப்பி அந்த அலையில் போய் ஐக்கியமாயிடும். கடலில் போய் கடல்லேருந்து அலைகள் தோன்றும், வேகமாக வரும், கடலை விட்டு கரையிலே வந்து பாயும், மீண்டும் அதே வேகத்தோடு உள்வாங்கி கடலோடு கலந்துவிடும். அதே போல இந்த ஜீவாத்மா நிலையற்ற ஜீவாத்மா, அலை போல மனிதன் என்பவன் நிலையற்றவன், இந்த நிலையற்ற ஜீவாத்மா எழுந்து எழுச்சி பெற்று வாழ்க்கை வாழ்ந்து திரும்பி இறைநிலையோடு போய் கலந்துவிடும். ஜீவாத்மா பரமாத்மாவாய் ஒன்றும். ஆக இந்த அறிவை நாம் உணர்ந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் என்றால், நாம் நம் அகத்துள்ளே நோக்கி சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். எவ்வளவோ சிந்தனை எப்படி என்றாலும் நம் சிந்தனையை வைத்து கொள்ளலாம். மகரிஷி அதற்கு ஒரு சிறிய உதாரணமாக இதை கொடுத்து கொண்டிருக்கிறாள். ஏதாவது ஒரு சிறு நுனியை வைத்து நீங்கள் ஆராய்ந்து கொண்டே போகும் பொழுது பரத்தை அடையலாம் என்பது தான் கருத்து. இப்போ வாயிலிருந்து சப்தம் எங்குள்ளது, இவ்வளவு சத்தம் அது எங்கிருக்கிறது என்று நாம் அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்தோமானால், தொடங்கினோமானால் அதன்
விடை என்பது பரமாத்மாவாகிய கடவுள் நிலையில் போய் முடியும். அப்பொழுது நான் கேள்வி கேட்கிற வாதியாக இருப்பவன் நான் யார் என்ற பதிலை கூறும் நீதிபதியாக மாறிவிடுவான். நீ யார் என்று கேட்டால் விழிக்க மாட்டான் என்ற கருத்தையே மகரிஷி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நான் யார் என்று கேட்கும் பொழுது தெரியாமல் விழித்தால் நீங்களே உங்களை ஆய்ந்து அறிந்து கொண்டால், சப்தம் எங்குள்ளது என்று ஆய்ந்து அறிந்து கொண்டால் இந்த பதிலை கூறும் வாதியே நீதிபதியாகி விடுவான் என்ற கருத்தையே மகரிஷி அவர்கள் நீ யார் எனக் கேட்டால் விழிக்கிறாய், நிச்சயப்படுத்துகிறாய், கடவுள் நிலை அதனை, வாயால் வரும் சப்தம் எங்குள்ளது, எவ்வளவு வகையறிந்தால் அங்கே வாதியே நீதிபதி என்று பாடியிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய பாடலை பாடிக் கொடுத்த அருட்செல்வி ரமாமணி அம்மா அவர்களுக்கும், இதனை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை நாள்தோறும் ஒளிப்பதிவு செய்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும், நாள்தோறும் நிகழ்வை கேட்டு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய போகித் திருநாள் அனைவருக்கும் துன்பம் நீக்கி இன்பம் தரும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.